விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்வப்ன சித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் தாங்க. இவங்க கிட்ட 100க்கும் மேற்பட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸோட கார்டன் தான் இது. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் மாதம். ஸோ நான் அப்படியே கொச்சின் பக்கம் டூர் வர்றப்ப இவங்க இடத்துக்கு வந்தேன். இவங்க லொக்கேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கொச்சின்லேருந்து திருச்சூர் போகிறீங்களே அந்த ஹைவேஸுக்கு மேலேயே இருக்குது. கரெக்டாக கொச்சின்லேருந்து வரோம் அப்படின்னா ஒரு 45 கிலோமீட்டர். அதே நேரத்தில் உங்களுக்கு திருச்சூர்லேருந்து வரீங்க அப்படின்னா 35 கிலோமீட்டர். ஸோ ரோட்டு மேலேயே இருக்குது. நான் கரெக்டாக மேப் லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் அபியூவாக இருக்கட்டும், நிறையா வந்து வாட்டர் ஆப்பிளில் வித்தியாசமான ரகங்களாக இருக்கட்டும், மா வெரைட்டியாஸாக இருக்கட்டும், ஒரு 100 வெரைட்டிஸ் போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சு அதில் வந்து கண் எடுக்கிறாங்க. பட் இவங்ககிட்ட ஆன்லைன் சேல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா, ரீட்டைல் வாங்குறீங்க அப்படின்னா நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம். இவங்ககிட்ட நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து வந்து பார்த்ததில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு என்ன காரணம்னா, அந்த பாருங்கள் ஒரு வியூ பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு வரோம் அப்படி ரிலாக்ஸாக வந்து வரோம் அப்படின்னா மீன் வந்து ஒரு குளம் வெட்டி குத்திருக்காங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கார்டனு. பட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், நிறையா பழங்கள் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு இப்போ இந்த சீசனில் இவங்ககிட்ட என்னென்ன பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் மில்க் ஃப்ரூட்டு. இவங்ககிட்ட மில்க் ஃப்ரூட் வந்து நிறையா மரங்கள் இருக்குங்க, பர்பிள் க்ரீனு ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து காய்கள் வந்து இங்கே வந்து பழுக்கலை, ஆனால் பழுத்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பழங்கள் சாப்பிட்ருக்கலாம். இதோட இலைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தெரியுதுங்களா, பின்னாடி வந்து ஒரு கோல்டு கலரில் இருக்கும், முன்னாடி வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பழங்கள் இருக்கிறது. அது போக பழங்கள் இல்லாதது என்கிட்ட நிறையா இங்கே இருக்குது. நான் அதெல்லாம் என்ன பண்ண முடியலனா பழங்கள் இல்லாததை காட்ட முடியல. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சப்போட்டா. சப்போட்டா பொறுத்தவரை நமக்கே தெரியும், பால் டைப்பு, அப்புறம் வந்து லென்த்தாக இருக்கிற டைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. சும்மா ஒரு சின்ன விஷயம், இப்போ நீங்கள் அங்கே பாருங்களேன், இங்கே இந்த மரம் இருக்குது, அப்புறம் வந்து பாருங்கள் இந்த மரம் பாருங்கள், இது எல்லாமே வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் இப்போ தான் வந்து பூ எடுத்துகிட்ருக்கு, இன்னும் காய்கள் வந்து வரல. இந்த காய் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க அப்படின்வாங்க, அதாவது ஸ்வீட் ஆம்பளம் அப்படின்வாங்க. இது வந்து பச்சையாக இருக்கிறப்ப நல்ல புளிப்பாக சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா காட்டு மாங்காங்க கூட சொல்லுவாங்க. இது வந்து வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கக்கூடியதுங்க. ஒரு பெரிய மரம், நிறையா காய்க்கும், அதே நேரத்தில் புளிப்பு ஓவராக இருக்கும். ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பக்கம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் ஆப்பிளில் க்ரீன் வாட்டர் ஆப்பிளுங்க, அதாவது பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் பூக்கள் வந்து பூத்துருக்கு. இவங்கக்கிட்ட க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நாற்றும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இவங்ககிட்ட தாய் மரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரப்போ மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ வாங்க நான் அடுத்த பக்கம் போய் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. தெரியுதுங்களா, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா பீநட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்வோம், அதாவது வேர்க்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆல் சீசனுங்க. இதுக்கு சீசன் இப்படி தான் கிடையாது, வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கும். இந்த பக்கம் வாங்கலை, ஃபுல்லாக காய்ச்சிருக்கு பாருங்க. இது பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க வாட்டர் ஆப்பிள், நான் க்ரீன் வாட்டர் ஆப்பிள் சொன்னால் பார்த்தீங்களா இந்த இருக்கு பாருங்க. வாங்க அப்படியே நம்ம அடுத்து உள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வாங்க இங்கே பாருங்க, இந்த பழத்தை பற்றி நம்ம போட்டிருப்போம். இதுதான் வந்து காம்போஜ் அப்படின்னு, அதாவது கார்சினியா காம்போஜ் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா. இது வந்து பழுத்துச்சு அப்படின்னா வேற லெவலில் புளிப்பாக இருக்கும். இப்போ கேரளாவில் வந்து மீன் உணவுகளுக்கு புளிப்பு சுவைக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக அபியூ. ஸோ நம்ம வந்து நிறையா சொல்லியிருப்போம். இங்கே வாங்கினேன் அபியூ பாருங்க. காய் மஞ்சள் கலராக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காய் நிப்பிள் டைப்பு பாருங்க, ஆனால் காயாக இருக்கு. ஐயோ தெரியுதுங்களா, எல்லாம் டேமேஜ் ஆகி கிடக்கு. ஸோ எல்லாம் பூச்சி வந்து கடிச்சிருக்கு, மேலெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்களேன் இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேரளா ஒரு ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு காய். இது பச்சை காய், நம்ம ஆம்பளைங்க மாதிரி தான், இது ஒரு காட்டு ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் போடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாவல் பழம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். பட் காய் இது, வாங்க உள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தெரியுதுங்களா, இதுதான் வந்து சைனா ஆரஞ்சு டேபிள் லெமன் சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தோல் வந்து எவ்வளோ கடிசாக இருக்குன்னு. இது வந்து நல்லா கடிசாக இருக்குது, இதில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது. இதே வந்து லைட்டாக அப்படி அமுத்தணும் அப்படின்னா காயாக இருந்தாலும் ஃப்ரீயாக உள்ளே போகும். அப்படியாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து கடிசாக இருக்கனால டேபிள் லெமன் கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதான் வந்து கேட்டை ஃப்ரூட் அப்படின்னு வாங்க. அதாவது பூனையோட கண்ணு மாதிரியே இருக்கும், சென்டரில் கருப்பாகவும் சின்ன சின்ன குட்டிய குட்டியாக இருக்கும். இதில் பூக்கள் வந்து அவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஆல் ஸ்பைசஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனை, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே வாங்க உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இது காட்டுறேன்.
அங்க பாருங்களேன், இதுதான் வந்து ஆக்சுவலா கலாபஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது திருவோடு மரம். இதுதான் அது, காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதோட நாற்றுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து மாகோட்டா தேவா, பூக்கள் பூத்திருக்கு, காய்கள் இருக்கு. மீதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அதாவது நம்மளால பழங்கள் வந்து என்னால காட்ட முடியல. உள்ள பலா வெரைட்டியா இருக்கட்டும், மா வெரைட்டியா இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரம்பூட்டானா இருக்கட்டும், மங்குஸ்டினா இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நேரில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னொன்று வந்து காட்டுறேன் வாங்க. இது தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பிலிம்பிக்கா வந்து நம்ம பச்சை தான் போட்டிருப்போம், ஆனா இது வந்து ஒயிட்டு. ஒயிட் அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான், ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய மருத்துவ குணம் அப்படிலாம் கிடையாது. கலர் வந்து வித்தியாசமா இருக்கும். அடுத்து நம்ம குடம்புளி, குடம்புளி நாத்தும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. செடிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஆனா இப்ப சீசன் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் செரி. ஆப்பிள் செரியில பூக்கள் பார்க்கலாம், காய்களும் பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க காய்கள்லாம். ஸோ நாங்கள் பழங்கள்லாம் இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ரம்பூட்டான், மங்குஸ்டீன்லாம் வந்து பழங்கள் இல்லை, ஆனால் சீசன் அப்போ வரும். அதாவது இன்னொரு மார்ச் ஏப்ரலில் வரும் அப்படின்னா நிறையா பழங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தாவரங்களை வந்து வாங்கிட்டு போகலாம். இவங்க கான்டெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு. கொரியர் அப்படின்றது பெரிய பிரச்சனை, ஸோ நேரில் வந்து வாங்கலாம். பல்காக வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.